ஹாய் பிகேவ், என்னடா எங்கடா நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ராமேஸ்வரம் கிளம்பலான்னு ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. தங்கச்சி வேறு கையை மோந்து பார்த்துட்டு இருந்துச்சு, ஏன்னு கேட்டால் காக்கா கையில் ஆகி போச்சான். இவங்க வேறு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நேரம் நடந்து போனால் ஏதோ தெரு மாதிரி போயிட்டுருக்கு, கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. தெருலாம் பார்க்கும்போது எனக்கு சிம்பிளாக தான் இருந்துச்சு, சரி இந்த கோயில் நார்மல் கோயிலாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா இது கடலுக்கு நடுவில் போகிற கோயிலாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் தாங்கலை. வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு விருப்பம் இல்லாமல் தான் கிளம்புனேன். அங்கே போய் பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து கடலை பார்க்குறோம்ல. அதனால் ஆடா இப்போ கடலுக்கு நடுவில் போய் சாமி கும்பிட போகிறோம்னு சொன்னாங்க. ஏதாவது கடலுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு போயிட்டு இருந்தேன். டோக்கன் போடுற மாதிரி இடம்லாம் இருந்துச்சு, ஆனால் டோக்கன் எதுவும் போடல, ஃப்ரீ தான். இந்த வாசலை தாண்டணுன்னு ஒரு சர்ப்ரைஸே இருக்குது. உங்களுக்கு சர்ப்ரைஸோ இல்லையா, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள், இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரட்டியாக வந்து பார்த்துருங்க. கடலை பார்த்தோன்னா ஓடி போய் ஒரு டைவ் அடிக்கலாம்னு பார்த்தேன், ரொம்ப ஆழமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் பொறுமையாக நடந்து ஆரம்பிச்சிட்டேன். இந்த போகிற பாதையை பீஜியத்தோடு ரசிச்சுட்டே வாங்க. பக்கத்தில் போய் பார்த்தோம்னா தெரியுது, இந்த கடலுக்குள்ளே நவகிரகங்களும் இருக்குப்பா. யாராவது இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த நடுக்கடலில் இருக்கும்போது தான் ஒன்று சொல்லணும்னு ஆச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க. என்னடா நடுக்கடலுக்கு வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கன்னு சொல்கிறத விட மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அதானங்க பொழப்பே. அதனால் நம்ம பிகேஎஃப் ஸ்குவாடில் சேர்ந்துக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நவகிரகத்துக்குள்ளே இறங்கி சாமி கும்பிடலாமா. அதனால் என் ஃபேமிலியே உள்ளே இறங்கி சாமி கும்பிட்டு இருந்துச்சு. பூசாரி வர குடும்பத்துக்கே மாதிரி ஓதிட்டு இருந்தார். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்பா எவ்வளோ பெரிய கடலில். அப்படி ஆச்சரியப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பாம்பன் பாலத்து மேலே பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, இதை தாண்டினா தான் நம்ம ராமேஸ்வரம் போக முடியும், அதனால் தாண்டிகிட்டு இருக்கோம். அங்கே ஒரு சந்து பந்துக்குள்ளே போனால் கடல் வருதுன்னு பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி சந்து பந்துக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. இங்கேயும் கடல் இருக்குதுன்னு சொன்னாங்க, எனக்கு நம்பவே இல்லை. வேணால் பார்த்தா இங்கேயும் கார்னரில் வந்து கடல் இருக்குது. நம்ம வேறு ஃபஸ்ட் டைமாக விலாக் எடுக்கிறோமா, அதனால் சைடு வாங்கி போயிட்டுருந்தேன். சரி எல்லாத்தையும் காட்டிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சுற்றி ஒரு காட்டு காட்டினேன். சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், மக்களுக்கு நம்ம மூஞ்சி கடையிலாம் சொல்லிட்டு என் தம்பி வீடியோ எடுக்க சொன்னேன். அவனும் இப்படி எடுக்கவா அப்படி எடுக்கவான்னு கேட்டுருந்தான். எப்படி எடுக்கான்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிட்டேன்.